हेलो फ्रेंड्स, वेलकम टू हेमास किचन। इनकी वो व्लॉग दाँ पाकपो ना चेन्नई की वह मरना किचन एलिए फा डस्टा वह ना यूम क्लीन पड़े एल क्लीन पड़े दाँ ना समक आरमें वह काल वे वांगे वादी और पूरी सेट अब इड्ली दोश वांगे फूल को तिंग्स अब अब पिना फुला तिंग्स अब कईट ऊर वर्दों पलसर के वांगे वो एल क्लीन पड़े वो किचन नो मेल मट कौंटर टाप मट क्लीन पड़ मेल एल रोम डस्टा पात्र फुला डस्टा एल्पोट कल तुच्छ वैसे अदा अत वे आरमिकन ब्रिंदा क्लीनिंग वर्क आरमचाची एल जनल मूड़ वेटेव डस्ट डस्ट आलन पड़ा इत पड़े वाल ती वा तुड़ पात्र वे वा दूसिया अंत कुटी मुर उ वचरपे कुण्दी सेलफ कुपय मट अल्क कुटिया ब्रश्शू मुरम अणुन इले क्या सर को सोप ना तुचर हेल्प अंत वर चल कनक वर चल वे पात्र कलवे इला ना तुचे वो कनक वेले पाक कनकना कनक पात मूणु मसा आ கண்ணகி வந்தா தான் வேலை நடக்கும் எனக்கு போய்டா இல்ல நான் தொடைக்கிறேன் அப்ப இங்க எடுத்து வச்சிரேன் ஆமா இங்க எடுத்து வச்சிரேன் सूडा टी कुछ वाल पाक वीट के पुराचि ஒரே சந்தோஷம் வீடியோல வரதுனா ஒரே சிரிச்ச முகமா இருக்கும் இல்ல ஒரு பாட்டில் ஏலக்காய் தூள் வச்சிருந்தேன் நான் எடுத்தியா கண்ணகி அது இதா இருக்குது ஏலக்காய் தூள் நம்பர்தாய் பையா ஆ சூப்பர்ல அன்னைக்கே காட்டனே பார்த்தேன் அது எனக்கு
அந்த பெரிய தட்டை கூட எடுத்துட்டு போறீங்களா அந்த பெரிய தட்டை இப்ப வச்சல்ல அத கூட அங்க இருக்கு அது உள்ள வைக்கணும் தாம்பளம் இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு முகவாசி முடிஞ்சிருச்சு இல்ல கடைக்கு लंच स्विगी आर्डर पड़े बृंदा वीटकार मूणु पे वो தயிர் சாதம் புளியோதரை கண்ணகிக்கும் தேவாவுக்கும் சிக்கன் பிரியாணி ஸ்டார் சிக்கன் பிரியாணி ஸ்டார் சிக்கன் பிரியாணி தேவா சாப்பிடுறியா பாப்போமா क्लीनिंग वेल मुड़ा एडत वी इतना मद मणि मूण मणि आगे कुछ शापिंग फर्स्ट टाइम इतना वे रेनोवेशन वो जनवरी मसम मुड़ी अंगलान पाता सारी वन मंत आगे अदकल इतने से अब पाकल अब विटो अब लाकडउन आरमचे मुड़े இப்பதான் வந்து எல்லாம் ஓபன் பண்ணியாச்சுல நேத்து ஊர்ல இருந்து வந்தனால சரி போயிட் வந்தறலாம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாங்க சரி போயிட் வந்தறலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்பிட்டோம் கண்டெய்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்குது வாங்கிட்டு வந்து எல்லாம் எடுத்து அடிக்கி வைக்கணும் எல்லாமே எடுத்தாச்சு மாஸ்க் எடுத்தாச்சு அப்புறம் வந்து சானிடைசர் குட்டி பாட்டில் வாங்கி எடுத்துட்டாச்சு அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்மே வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன்னா எளியே வெளியே போய் எதுவும் சாப்பிட வேண்டாம் எல்லாமே வீட்டிலேருந்தே கொண்டு போயிடலாம் எதுவும் வெளியே சாப்பிட வேணாம்னு சொல்லி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஊரில் வந்துட்டு இருந்தேன் கேக்கு அதான் பண்ணு அப்புறம் வந்து குட்டி குட்டி முறுக்கு அப்புறம் கேக்கு ப்ளம் கேக்கு எல்லாம் எடுத்தாச்சு எங்கே வெளியே எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே வீட்டிலேருந்தே கொண்டு போயிட்டேன் பயிர் பசிச்சா எடுத்து சாப்பிட்டுக்கலான்னு சரி இங்கே போயிட்டு நான் வந்து முடிஞ்சால் நான் வீடியோ எடுக்கிறேன் இல்லனா வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் காட்டுறேன் குழந்தை யாரும் வரல நானும் வீட்டுக்கார் மட்டும் தான் போறோம் ரெண்டு பேர் வரல அப்படின்ட்டாங்க தேவாக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்குது அதனால வரலன்ட்டோம் பிருந்தா வந்து ஒர்க் போகணும் லேட் ஆகிடும் வர்றதுக்கு அதனால நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாவா அதனால நாங்கள் ரெண்டு பேருமா கிளம்பிட்டோம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சென்னையில் ஷாப்பிங்க்கு வெளியே போய் இப்போ மார்ச் மாதம் ஆரம்பிச்சிச்சு மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஏழு மாதம் ஓடிடுச்சு எல்லாம் எடுத்து டப்பாலாம் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் மிச்சம் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவி எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு எங்கே போகிறோம் அப்படிங்கிறத சொல்ல மறந்துட்டேன் எங்கே போகிறோம் அப்படின்னா ஃபீனிக்ஸ் மாலில் இருக்கிற ஹோம் சென்டருக்கு தான் போகிறோம் அங்கே போய் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் போயிட்டு வந்து பார்க்கலாம் நான் வந்து பாரிஸ் கார்னர் தான் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் இங்கேருந்து போகிறதுக்கே வந்து டூ ஹவர்ஸ் ஆகும் வேண்டாம் அவ்வளோ தூரத்துக்கெலாம் போயிட்டு இருக்க வேண்டாம் இங்கே பக்கத்துலேயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து இங்கே எங்கள் வீட்டிலருந்து ஃபீனிக்ஸ் மால் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் அதனால் இங்கே போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டாங்க அதனால் இங்கே இருக்கிற ஃபீனிக்ஸ் மால் இருக்கிற ஹோம் சென்டருக்கு தான் போயிட்டுருக்குறோம் மாஸ்க் போட்டுட்டு தான் போகணும்ன்றாங்க இருக்குது உள்ள காரை விட்டு இறங்கும் போது போட்டுக்கலாம் உட்கார்ந்துறணும் ஆமா தேவையெல்லாம் எங்கேயும் அங்கே எங்கேன்னு சுத்தக்கூடாது
அங்கே போயிட்டு வாங்கிட்டு அப்படியே நெட்டுக்கு வந்துடுறோம். எவ்வளோ நேரம் வேணால் 110 ரூபாயா? சரி சரி, முந்தி வந்துட்டு கூட்டம் இருக்கும், அதனால் கார் நிறையா இருக்கிறதுனால போடுவாங்க அவ்வளவு. இப்போ வந்து ஃப்ளாட்டு, எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம். எவ்வளவு? 110ஆ? முந்தி எவ்வளோ இருக்கும்? 1 ஹவருக்கு கம்மியாக தான் இருக்கும். அப்படியா? போட்டு 110 படத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதே பிரைஸ் தானே இருக்கும். எவ்வளவு? 110 தானே. இப்போ படத்துக்கு போட கூட வரும் காசு. இது பார்க் பண்ண இடம் இருக்காது, ஒரு காரமே இல்லை, ரொம்ப கம்மியா இருக்குது. சுற்றியை சுற்றி போய்கிட்டே இருப்போம், எங்கே நிப்பாட்டுறதுன்னு தெரியாமல் அத்தனை ஃப்ளோர் போகணும். பிக் பசாரில் காத்தாடுது, கூட்டமே இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லை உள்ளார. க்ளோஸ்டு. கையை கூட தொடாமல் போக வேண்டியிருக்குது. பார்த்து மேஜிக் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு 1 லிட்டரும் 250 வேணுமா? எனக்கு 1 லிட்டர். இப்போ இது என்னது, ஆஃப் ஆயிது? 1 லிட்டர் இல்லையா? 1 லிட்டர் ஸ்டாக் இல்லைம்மா. வச்சிருக்கீங்களா இந்த டிஸ்பிளேல? ஸ்டாக் இன்னைக்கு நம்ம ஆன்லைனில் பார்த்தா ரேட்டு கூட வருது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். நான் தேடி தேடி பார்த்து கூட இருக்கா? ஆ சரி, நம்ம பார்த்து வாங்க முடியாதுல்ல, இதுனால் நம்ம வேறு. ஆ பெருசு நல்லா இருக்கும், பெருசு இல்லை. இந்த நைஃப் ஒன்று எடுத்துக்கலாமா? பெருசு அது இல்லை, ஏதோ சிக்கன் மட்டன் விட்டுற மாதிரி. ம், பார்க்கவே பயமாக இருக்குல்ல. நம்ம வீட்டில் இருக்கிறது அது லூஸ் ஆகிடுச்சு. அது ஆமாம், நல்லா இருக்கும். அது கட்டாயம் இருக்கிறது. பிக் பசாரில் பாருங்க, எதுவுமே இல்லை. வெளியே வச்சு சானிடைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காருக்குள்ளே வாங்க. ஏன்னா வந்து நம்ம ஏசி காரில் உட்காந்து போகும்போது உள்ள ஏசியை போட்டுட்டு நம்ம வந்து சானிடைஸ் பண்ணோம்னா அந்த ஸ்மெல் வந்து காருக்குள்ளேயே அப்படியே இருக்கும். அப்போ என்னன்னா சில பேருக்கு அது அலர்ஜி ஆகுது. பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரருக்குலாம் வந்து அலர்ஜி ஆகிடுது, அதெல்லாம் ஒரு மாதிரி அதுவே வந்து தும்மல் வர ஆரம்பிச்சிடுது. அதனால் வந்து இந்த மாதிரி சானிடைஸ் பண்ணும் போது காரில் போகிறவங்க இந்த மாதிரி சானிடைஸ் பண்ணும் போது வெளியே வச்சு சானிடைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு உள்ளே வாங்க.
போலாமா இப்போ என்னப்பா என்ன எவ்வளவு ரேட்டு போட்டிருக்காங்க பார்த்தனா எனக்கு வாங்குறதுக்கு மனசே வரல எவ்வளவு ரேட்டு ஒவ்வொன்றும் 499 ஒரு பாட்டில் மட்டும் 499 போட்டிருக்காங்க அடக்கடவுளை இதில் இவ்வளவா ரேட்டு போடுறாங்க அப்படின்றது பார்ப்போம் இன்னும் ரெண்டு மூணு கடை பார்த்துட்டு ஆன்லைன்லேயும் பார்த்துட்டு எது வந்து வாங்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் வாங்கினோம் எதுவும் சரி வரலன்னா பேசாமல் சில்வர் சம்பளத்தை வாங்கி வச்சிட வேண்டியதான் இதுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு வந்து இன்னொரு பையன் பாட்டில் வந்து நான் வந்து சேஃப்டியாக யூஸ் பண்ணுவேனா மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி இருக்குது நமக்கு வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும்னு நினச்சி அதே இதில் இருக்கும் போது தான் டப்பு நம்ம கை தவறி கீழே வேணும் அது என் பிருந்தாவுக்கு வந்து ரொம்பவே விழும் டக்குன்னு போட்டு உடைச்சிடுவான் பார்த்து யூஸ் பண்ணேன் பார்த்து கொண்டு வான்னு சொன்னால் தான் அதை போட்டு உடைப்பாவா கை தவறி அது விழுந்துடும் அதனால் வந்துட்டு கொஞ்சம் யோசனையாக இருக்குது இந்த மாதிரி பாட்டில் வாங்குறது ஒரு ரெண்டு மூணு இதில் பார்த்துட்டு கொஞ்சம் விலை கம்மியாக எது இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்கணும் நல்லா இருக்குது டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் ரேட்டு தான் ஜாஸ்தியாக இருக்குது பார்த்துட்டு வாங்கலாம் எதுவும் சரி வரலன்னா பேசாமல் சில்வர் சம்பளம் தான் இவர் கூட வாங்கு பிடிச்சிருக்குன்னா வாங்கு வாங்குன்னாங்க பார்க்கலாம்ப்பா இவ்வளோ விலையா அப்படிங்கிறதா எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வச்சுட்டேன் ஒன்று பில் கவுண்டர் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன் அப்புறம் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டோம் பார்ப்போம் அப்புறம் இன்னொரு கடையிலையும் பார்க்கலாம் எங்கேயுமே உள்ள ஏசி இல்லை உள்ளே போனாவே ஒரு மாதிரி ஆகிடுது அதுவும் பிக் பஸார்னால் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை சரக்கே இல்லை போனதுக்கு ஒரு ப்ரெட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் எதுவுமே இல்லை இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டர்லலாம் வந்து பார்த்தோன்னா கியூ நிற்கும் ஆமாம் அரை மணி நேரம் ஆகும் பில் போடுறதுக்கு பார்த்தோன்னா ஒரு ஆள் இல்லை அப்படியே எத்தனை ரேக் பார்த்தீங்களா காட்டுனில் எல்லாம் காலியாக இருக்குது எத்தனை பேருக்கு வந்து வேலை இல்லாமல் போயிடுச்சு இதனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து கைட் பண்ணுறதுக்கெலாம் நிற்பாங்க ஆட்கள் நிற்பாங்க அவங்க கூட இல்லை இப்போது காலியாக இருக்குது பாருங்கள் சுத்தமாக என் காரு எதுவுமே இல்லை இல்லைன்னா எத்தனை ஃப்ளோர் ஏறுவோம் பார்க்கிங்கே அவ்வளோ இருக்குது மேலே இறங்க மேலே இறங்கன்னு அனுப்பிட்டே இருப்பாங்க இந்த கொரோனா வந்து நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு வேலையில்லா திண்டாட்டம் இப்போ ஒரு கடையில் போய் பார்த்து எல்லா திங்ஸுமே வாங்கிட்டோம் எல்லாம் வாங்கி வச்சு பாருங்கள் பெரிய பாக்ஸில் இருக்குது இவ்வளோ பெரிய பாக்ஸு எல்லாமே எல்லா திங்ஸுமே வாங்கியாச்சு நான் வந்து என்னென்ன வாங்கினேன்னு சொல்லி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த விலாக் இதோட முடியுது நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாபா தேங்க்யூ சொல்லுங்கள் தேங்க்யூ